ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒசுசுகி கிளானை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த டாப்பிக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறையவே ரீச் ஆயிருந்து. ஆல்மோஸ்ட் 15K மேலே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேசி அப்லோட் பண்ணது, அதனால் அதில் வரக்கூடிய வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி சொன்ன வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் திரும்பி திரும்பி, அதனால் நிறைய பேர் அந்த வீடியோ கீழே எனக்கு தெளிவாக புரியவே இல்லை, சொன்ன வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பழைய வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இந்த 1.5 வருஷ கேப்பில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது ஒட்ஸுக்கி கிளானை பற்றி. அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை சொல்ல போகிறேன் ஒட்ஸுக்கி கிளானை பற்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலுமே இந்த வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரப்போகுது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நருட்டோ புருட்டோ யூனிவர்ஸில் காமிச்ச ஸ்ட்ராங்கஸ்டான கிளான்லேயே ஒரு பவர்ஃபுல் கிளான்னா அது ஒட்ஸுகி கிளான் தான். ஸோ ஒட்ஸுகி கிளானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது வரைக்கும் 7 ஒட்ஸுகி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து ஃபில்லரி அனிமைக்காண்டி உருவாக்கியிருப்பாங்க ஒட்ஸுகி. மற்றபடி 6 பேர் அஃபீஷியலாக எடுத்துக்க வந்திருக்காங்க. இதில் 5 பேர்த்தை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. அந்த ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வரைக்கும் சீபாய் ஒட்ஸுகி, மோமோசுக்கி ஒட்ஸுகி, இட்ஸுக்கி ஒட்ஸுகி, காகியா ஒட்ஸுகி, அதே மாதிரி கின்சுக்கி ஒட்ஸுகி, இப்படி 5 பேர்த்தை நமக்கு காமிச்சிருக்காங்க அஃபீஷியலாக. ஏன்னா ஒருத்தன் மட்டும் காமிக்கவே இல்லை, அவன் ஃபேஸையும் நமக்கு காமிக்கவே இல்லை. எடுத்த பொறுத்த வரைக்கும் காகியா வர்றதுக்கு முன்னாடி, காகியா வந்ததுக்கு அப்புறம், இப்படி 2 விதமாக பிரிக்கலாம். காகியா வர்றதுக்கு முன்னாடி பீப்புள் எல்லாருமே ஒரு விதமான கல்ச்சரில் இருந்திருப்பாங்க, அவங்களுமே ஒரு விதமான எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எல்லா லைஃபுமே எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஈவன் நம்மளை எடுத்து பாருங்க, நம்ம இப்போ இருக்கிற மாதிரி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம், நம்மளுமே எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கும். சதுப்படி காகியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு எவல்யூஷனுக்குள்ளே எடுத்துருப்பாங்க. காகியா வந்து காகியோட பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு எவல்யூஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு, பேசிக்காக காகியா எடுத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தளவுக்கு ஹியூமன்ஸ் ஃபாஸ்ட்டாக எவல்யூஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஹாக்ரோமோட டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் திங்க் பண்ணி பாருங்க, ஹியூமன்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எவல்யூஷன் ஆயிருக்காங்கன்ட்டு. பேசிக்கா நான் எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, இந்த இடத்துல எவல்யூஷனுட்டு ஒரு முக்கியமான பாட்டு இருக்குது. காகியா வந்தனால தான் ஹியூமன்ஸோட எவல்யூஷன் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குது. பட் காகியா எதுக்கு எடுத்துக்குள்ள வந்திருக்கா, இப்போ அதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். காகியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்ஸுக்கு எப்படி எடுத்துல உச்சய கிளானு செஞ்சு கிளானுட்டு ஏகப்பட்ட கிளான் இருக்குதோ, அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஒட்ஸுக்கு கிளானு ஒரு கிளான் இருக்குது. அதுல உள்ள எல்லா பீப்புளுமே ஒரு செலஸ்டியல் பீயிங். நம்மளோட டைம்ல சொல்லணும்னா இவங்க எல்லாருமே ஒரு ஏலியன், நம்மளோட கேலக்சியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எந்த பிளானட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் இவங்களோட பிளானட்டுக்கும் நம்மளோட இடத்துக்கும் இடம் உள்ள டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணி வர்றதுக்கே 500,000 வருஷம் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோஆர்டினேட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடலாம். ஸோ மூமோசிக்கு அப்படி தான் வந்திருப்பான். இப்போ ஒரு டவுட் வரலாம், எதுக்கு இவங்க எல்லாருமே எடுத்துக்கு வராங்கன்ட்டு. இவங்க எடுத்துக்கு மட்டும் வரவே இல்லை, ஏகப்பட்ட பிளானட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கான ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒட்ஸுக்கு கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே எவல்யூஷனுக்குள்ளே போயிட்டே இருக்கணும், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும். அதுவும் எந்த அளவுக்குனா ஒரு காட் லெவல் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடையணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா, ஒரு பிளானட்டை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த பிளானட்டுக்கு 2 ஒட்ஸுக்கு மெம்பர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. ஒரு ஹை லெவல் ஒட்ஸுக்கு, ஒரு லோ லெவல் ஒட்ஸுக்கு, கூடவே ஒரு டென்டெயில் அனுப்பி வைப்பாங்க. இந்த 3 பேருமே ஒரு பிளானட்டை சூஸ் பண்ணி அந்த பிளானட்டுக்குள்ளே போவாங்க. அந்த பிளானட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த டென்டெயிலை டிவைன் ரீயை மாற்றணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோ லெவல் ஒட்ஸுக்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அந்த டென்டெயிலுக்கு ஃபீடாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க போச்சுல அந்த டென்டெயில் வந்து டிவைன் ட்ரீயாக மாறும். பேசிக்காக டென்டெயில் வந்து ஒரு சீடுனே சொல்லலாம். இப்போ டென்டெயில் டிவைன் ட்ரீயாக மாறிட்டு, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா, அந்த பிளானட்டில் உள்ள லைஃப் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதை அப்சர்வ் பண்ணி ஒரு ஃப்ரூட்டை கொடுக்கும். அந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து சாக்ரா ஃப்ரூட்டு. அந்த சாக்ரா ஃப்ரூட்டை ஒரு ஒட்ஸுக்கு மெம்பர் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை கிளானுக்கு அனுப்பி வைப்பான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, ஒரு பிளானட்டுக்கு 2 ஒட்ஸுக்கு மெம்பர்ஸ் போவாங்கன்ட்டு, ஒரு ஹை லெவல் ஒட்ஸுக்கு மெம்பர், இன்னொன்று லோ லெவல் ஒட்ஸுக்கு மெம்பர். அதில் லோ லெவல் ஒட்ஸுக்கு மெம்பர் ஃபீடாக மாறிடுவான், என்னோட அங்கே தான் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயை பாதுகாப்பாக பார்த்துட்டு இருப்பான். சாக்ரா ஃப்ரூட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கலெக்ட் பண்ணி கிளானுக்கு அனுப்பி வைப்பான். அங்கே போனதுக்கப்புறம் அந்த சக்கரா ஃப்ரூட்டை அவங்க பில்லாக மாற்றுவாங்க, ஒரு சின்ன மாத்திரை சைஸுக்கு மாற்றுவாங்க. அதை வந்து அவங்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆளுக்குமே. இப்படி இவங்க எல்லாருமே சாக்ரா ஃப்ரூட்டாக இருக்கட்டும், சாக்ரா ஃப்ரூட்லேருந்து கிடைக்கக்கூடிய பில்லாக இருக்கட்டும், இதை சாப்பிட்டு சாப்பிட்டு காட் லெவல் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், ஓகே எல்லா ஒட்ஸுக்கு மெம்பர்ஸுக்குமே இந்த ஆசை இருக்குது, அப்படின்னா சாக்ரிஃபைஸ் ஆன அந்த ஒட்ஸுக்கு மெம்பர்ஸுக்கும் ஆசை இருக்கும்லா, லோ லெவல் ஒட்ஸுக்கு மெம்பர்ஸுக்கும் ஆசை இருக்கும்லா, நானும் காட் லெவல் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணணும்ட்டு. அப்போ அவன் செத்து போயிட்டா அவனால் எப்படி மாற முடியும்னு கேட்டிங்கன்னா, அங்கே 800 டெக்னிக் வச்சுருக்காங்க.
இன்னொரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க, அதுதான் கர்மா. ஸோ கர்மாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி, அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் அந்த வீடியோவுமே திரும்பி ரீ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், திரும்பி பேசி ரீ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு திரும்பி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குதான் செய்யுது, நீங்கள் வேணால் பாருங்கள். பட் இப்போதைக்கு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ கர்மாவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு பேக்கப் ஃபைலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் இருந்துச்சுன்னா வைரஸ் தாக்கி அது டக்குன்னு டெலிட் ஆகினா திரும்பி கிடைக்காது, அது பேக்கப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் பென் ட்ரைவ் இருக்குது. ஸோ பென் ட்ரைவில் அந்த ஃபைல் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு பேக்கப்பாக யூஸ் ஆகும். ஏதாவது ஆச்சுனா கூட திரும்பி நம்ம போட்டு நம்ம திரும்பி அந்த ஃபைல் ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கர்மா ஒர்க் ஆகுது. அந்த லோ லெவல் ஒர்சி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஒர்சிக்கு அந்த பிளானட்டில் ஒரு தகுதியான விசில தேர்ந்தெடுத்து அவனுக்கு வந்து கர்மாவை கொடுப்பான். ஸோ கர்மா கொடுக்க போஸ்டில் இவனோட எல்லா டேட்டாவுமே அந்த கர்மாவில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லோ லெவல் ஒர்சிக்குமே டென்டெயிலுக்கு ஃபீடாக மாறிடுவான். என்ன தான் ஃபீடாக மாறினாலுமே அவன் இன்னும் செத்துருக்க மாட்டான், ஏன்னா ஒரு வெசில தேர்ந்தெடுத்து அவனுக்கு கர்மா கொடுத்துருப்பான். அந்த கர்மாவில் இவனோட டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவுமே அந்த பாடியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வெசில அவனோட பாடியாகவே மாற்றிடுவான். எந்த ஒர்சிக்கு செத்தானோ அந்த ஒர்சிக்கு இந்த பாடி மூலமாக திரும்பி உயிரோட வந்துடுவான். இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இவங்க எல்லோருமே திரும்பி திரும்பி உயிரோட வந்துட்டு இருக்காங்க, அதுவும் பல லட்சம் வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா காகியா எதுக்கு எடுத்துக்கல வந்திருக்கான்ட்டு? ஸோ காகியா இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்குன்னு தான் வந்தா. பட் காகியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒர்சிக்கு மெம்பர்ஸ் மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், அவன் அமைதியாக இருக்க ஆசைப்பட்டா, பீஸாக இருக்கணும், அமைதியாக வாழ ஆசைப்பட்டா, வயலன்ஸ் தேவையில்லைன்னு நினச்சா. அதனால் எடுத்துக்குள்ளே வந்த அடுத்த செகண்டே சக்கரை ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இட்ஸுக்கு ஒர்சிக்கே அட்டாக் பண்ணியிருப்பா. இதை இட்ஸுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான், அதனால் அவனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, ஆல்மோஸ்ட் சாகிற அளவுக்கு போயிருப்பான். அந்த மாதிரி கண்டிஷன்லையுமே அவன் சாகக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களை போயிருப்பான், அதாவது கர்மா கொடுத்துருக்க மாட்டான். பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருப்பான், அவனுக்கு கர்மா கொடுத்துருக்க மாட்டான். அவனோட காது வழியாக மூளைக்கு போயிட்டு மூளையில் உள்ள அந்த நியூட்ரன்ஸை சாப்பிட்டு வாழ்ந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தீங்கன்னா கர்மா கொடுத்துருப்பான் அந்த ஆளுக்கு. அது யாருன்னா நம்ம ஜீகன். ஸோ ஜீகனோட வயசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். அந்த டைமில் இருந்து காகியோட டைமில் இருந்து இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருந்தான், இப்போ தான் ரீசெண்டாக செத்து போயிருப்பான் புருட்டோ அனிமேல. இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். நான் சொல்ல போஸ்ட்ல காகியா உட்சிக்கு எடுத்துக்குள்ள வர போஸ்ட்ல சாக்ரா ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இட்ஸுக்கு உட்சிக்கு அட்டாக் பண்ணியிருப்பான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு டென்டெயில் இருந்திருக்கும். அந்த டென்டெயில் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் இங்கே வர போஸ்ட்லேயே ஆல்ரெடி ஒரு டிவைன் ட்ரீ இங்கே இருக்குது, அந்த டிவைன் ட்ரீ யாருக்குள்ளதுன்ட்டு ஏகப்பட டவுட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மூமசிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போஸ்டில் ஒரு பிளானட்டில் இருந்திருப்பான், அந்த பிளானட்டில் ஏகப்பட்ட டிவைன் ட்ரீ இருந்திருக்கும். இதுக்கான மீனிங் என்னென்னா அந்த பிளானட்டுக்கு 2 ஒர்சிக்கு மெம்பர்ஸ் மட்டும் போயிட்டு டென்டேயில் டிவைன் ட்ரீயை மாற்றிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏகப்பட்ட டிவைன் ட்ரீ அங்கே இருக்குது. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டில் உள்ள எல்லா லைஃபர்ஸாக இருக்கட்டும், ஜெனடிக் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டிவைன் ட்ரீ பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிவைன் ட்ரீ இருந்திருக்குது, அது மூலமாக சக்கரை ஃபுட்டுமே கிடச்சிருக்குது. மேபி காகியவா இருக்கட்டும் எட்சிக்கியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இடத்துல ரெண்டாவது டிவென்ட்ரியை வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கலாம். ஸோ காகியாவை பொறுத்த வரைக்கும் லோ லெவல் ஒர்சிக்கு, நம்ம எட்சிக்கியை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஒர்சிக்கு. டென்டெயிலுக்கு ஃபீடாக மாறக்கூடியது காகியா தான், அது பிடிக்காம அவன் அமைதியாக இருக்க ஆசைப்பட்டு தான் எட்சிக்கியை அட்டாக் பண்ணியிருக்கலாம். இந்த டிவென்ட்ரியை பற்றி காமம் வருமே ஹாகரோம கிட்ட பேசியிருக்குது. ஸோ காகியா வர போஸ்டில் இந்த டிவென்ட்ரியுமே ஸ்கையிலிருந்து கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் லைஃப் ஃபோர்ஸுமே எடுத்துகிட்டு இருக்குது, ஜெனடிக் மெட்டல்ஸுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காகியா இட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னும் 2 ஒர்சிக்கு இங்கே வந்திருக்கணும். அந்த 2 ஒர்சிக்கையை பற்றி நமக்கு புருட்டோ அனிமேல காமிச்சிருப்பாங்க. சாஸ்கே ஒரு டிமென்ஷனை செக் பண்ண போயிருப்பான், அந்த இடத்துல டென்டில் வந்திருக்கும், டென்டில பகத் ஜீகனுமே வந்திருப்பான். அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க டைமில் அவன் வந்து கண்டுபிடிச்சிருப்பான், எடுத்துக்கு 6 ஒர்சிக்கு மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு. காகியா இட்ஸுக்கு முன்னாடியே 2 பேர் வந்திருக்காங்கன்ட்டு, அதில் ஒரு ஆள் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு சிபாய் ஒர்சிக்குன்ட்டு. இன்னொரு ஆள் தான் யாருன்னு தெளிவாக தெரியவே இல்லை, அந்த ஃபேஸை அந்த டிராயிங்கை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சு வச்சுருப்பாங்க. இதில் ஒரு ஒர்சிக்கு தான் சிபாய் ஒர்சிக்கு. சிபாய் ஒர்சிக்கு ஆல்ரெடி காடாக மாறிட்டான்ட்டு அவனோட சொல்லியிருப்பான், அவன் காடாக மாறுறதுக்கு ஏகப்பட்ட பிளானட்டை அழிச்சிருப்பான். அதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுகளுக்கு கர்ம ப்ராசஸ் கொடுத்து தான் ஃபைனலி காடாக மாறியிருப்பான்ட்டு அவனோட சொல்லியிருப்பான். அண்ட் சேம் டைம் அவன் எடுத்துல இருந்தனால தான் அவன் பாடி பார்த்தீங்கன்னா ஜீகனுக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா சிபாய் ஒர்சிக்கு காடாக மாறுறதுக்கப்புறம் அவனுக்கு ஃபிசிக்கல் பாடியே தேவையில்லைன்ட்டு ஒரு கண்டிஷன் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் பாடியை லீவ் பண்ணி அவன் போயிருப்பான். அவன் இப்போ எங்கே இருப்பான்னு யாருக்கும் தெளிவாக தெரியாது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் தான் அந்த பாடி அமோட கிட்ட கிடச்சிருக்குது, ஜீகன் மூலமாக அமோட கிட்ட கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது, காகியா என்ன ரீசனுக்காண்டி இசுக்கே அட்டாக் பண்ணான்ட்டு. ஏன்னா அந்த ரீசன் நமக்கு தெளிவாக தெரியாது. அதே மாதிரி சிபாய் ஒர்சிக்கு இருந்த இன்னொரு ஒர்சிக்கு யாரு, அதை பத்தி தெளிவா தெரியாது.
அவங்க ரெண்டு பேரை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் டிவென்ட்ரியை நட்டு வச்சாங்களா, அதுவுமே நமக்கு கிளியராக தெளிவாக தெரியாது. இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஒட்ஸுக்கியை பற்றி என்னமே ரிவீல் பண்ண வேண்டியிருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே பொருட்டோட ஃபைனல் வாரில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நருட்டோ அனிமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரல தான் ஏகப்பட்ட ஸ்டோரியை கவர் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பொருட்டோ அனிமலையுமே ஒரு ஃபைனல் வார் நடக்க போகுது, ஒரு பெரிய வார் நடக்க போகுது. அந்த வாரில் தான் ஒட்ஸுக்கியோட பேக் ஸ்டோரி எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்ஸுக்கி எந்த பிளானட்லேருந்து வராங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டைம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அதை தொடர்றதுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், காகியாவும் இட்ஸுக்கியும் எடுத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, அப்போ அவங்க கிட்ட ஒரு டென்டெயில் வந்துருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டென்டெயில் வந்து இவங்களுக்குள்ள கிடையாது. நீங்கள் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரல பார்த்த டென்டெயிலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த டென்டெயில் வந்து ஜீகன் கிட்ட இருந்திருக்குது, அதாவது இட்ஸு கிட்ட. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிமன்ஸ் எல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான் 1000 வருஷமா. அந்த டென்டெயில் தான் இப்போ வெளியே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது புருட்டோ அனிமல. சிஞ்சுவா எவலியூஷனாயி அதுக்கு தேவையான சாப்பாடை அதுவே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்குது. சிஞ்சுவா எவலியூஷன் ஆளுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் வந்துருக்குதுன்ட்டு இப்படி எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்த டென்டெயில் மூலமாக தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் எடுத்துக்கு 6 ஒர்சிக்கு மெம்பர்ஸ் வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் கடைசியாக வந்து ரெண்டு பேர் தான், மோமோசிக்கி கின்சிக்கி. ஸோ அதில் மோமோசிக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்சிக்கி கிளான்லேயே ஒரு சூப்பர்வைசர், எல்லா பிளானட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சக்கரா ஃப்ரூட்டை கலெக்ட் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா கிளான் கிட்ட கொடுப்பான். ஒரு பெரிய ஆளுநே சொல்லலாம். அவன் எடுத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான ரீசன் வந்து காகியாவை தேடி தான். ஏன்னா காகியா வந்து ஒட்ஸுக்கு கிளானை பிட்ரே பண்ணியிருப்பா, இட்ஸுக்கே அட்டாக் பண்ணி பிட்ரே பண்ணியிருப்பா, அதே மாதிரி சக்கரா ஃப்ரூட்டை ஷேர் பண்ணியிருக்க மாட்டா, அவளே சாப்பிட்ருப்பா. இந்த ரீசன் கேட்டு தான் அவளை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மைகளும் இவனுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் மோமோசிக்கிக்கு. பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கல்பிரட்டு யாருன்னா நம்ம டெஞ்சி. டெஞ்சி யாருன்னா காகியாவோட ஹஸ்பண்டு. ஸோ காடு தான் எல்லாருமே போடுவாங்க, பட் காடே ஒருத்தன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, வேற லெவல். டெஞ்சியால் தான் சினிபி ஹிஸ்ட்ரி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. இவன் மட்டும் காகியாவை அட்டாக் பண்ணாமல் அமைதியாக இருந்திருந்தானா, காகியா வந்து சக்கரை ஃபுட்டாக சாப்பிட்ருக்க மாட்டா, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சினிபி ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆயிருக்காது. இவன் போட்ட ஒரு விதை தான் இந்த அளவுக்கு சினிபி ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன். வெதை இவன் போட்டது. ஸோ கண்டிப்பாக நம்ம இவனை பாராட்டி ஆகணும். ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே திரும்பி அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு, திரும்பி பேசி அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.